வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதை கல்வி அமைச்சர் ஒப்புக்கொண்டார். பங்கு சந்தை சரிந்தால் அதை மூடுவேன், வேறு வழியில்லை. மக்களை அவதானம், இலங்கை பிரதேசம் ஒன்றில் அதிகரிக்கும் எய்ட்ஸ் நோயாளர்கள். யாழில் தந்தை செல்வாவையும் விட்டு வைக்காத திருடர்கள். இலங்கைக்கு 1.3 பில்லியன் ரூபாய் நிதியுதவி. 16 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு. தமிழர் பகுதியில் 700 பேர் டெங்குவால் பாதிப்பு, ஒருவர் மரணம். அதிகளவு பாராசிடமோல் மாத்திரையால் சிறுமி உயிரிழப்பு, பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சப்ளையர்களுக்கு பணம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்தா இன்று பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான உணவு வழங்குநர்களுக்கு உலக வங்கி நிதி 87 கோடி ரூபாயை செலுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலையியற் கட்டளைகள் 27-ன் 2 பாகத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அனுகுமார் திசாநாயக்க கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சுசில் பிரேமஜயந்தா மேலும் தெரிவிக்கையில், சில மாகாணங்களில் பாடசாலை உணவு தொடர்பில் பிரச்சினைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக தென் மாகாணத்தில் பிப்ரவரி மாதம் 1 உணவு வழங்குநர்களுக்கு பணம் சம்பளம் வழங்கப்படவில்லை. போசாக்கு திட்டங்களுக்காக மாகாண சபைகளுக்கு 16,000 மில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் 61 மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளது. 2021 அனைத்து நிலுவைத் தொகையும் நிறைவு செய்துவிட்டது. 9 மாகாணங்களுக்கும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் 875 மில்லியன் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. எதிர்காலத்தில் உலக வங்கி நிதியிலிருந்து தொகை வழங்கப்படும். எனவே உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படாது, அது நீண்டு கொண்டே இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்திருந்தார். ஜனாதிபதி தொடர்ந்தும் அது தொடர்பில் தெரிவிக்கையில், நாங்கள் ஏற்கனவே வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம். பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்கனவே நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு அதிக பணம் பெறப்படுகிறது. முதலீட்டாளர்கள் இலங்கையை பார்க்கின்றார்கள். 16 முறை IMF ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. 14வது முறையாக இப்போது ஒரு நிலையான தீர்வு வரும் எனவும், நமது நீண்டகால பலவீனங்களை களைந்து புதிய திட்டத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இங்கு பல புள்ளிகள் உள்ளன. 1, கடன் மறுசீரமைப்பு பற்றிய விவாதங்கள். இது எங்கள் இருதரப்புகள் நாடுகளுக்கும் மற்றும் தனியார் கடன் வழங்குநர்களிடமும் விவாதிக்கப்படுகின்றது. இந்த கடன்களை மறுசீரமைக்க விரும்புகின்றோம். அரசாங்கம் சேவைகளுக்கு பணம் கிடைக்கும். எனவே முதலில் வெளிநாடு கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மேலும் உள்ளூர் கடனை மறுசீரமைப்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என இராஜாங்க அமைச்சரும் மத்திய வங்கியின் ஆளுநரும் தெரிவித்தார். இதனால் அதனை பற்றி விவாதிக்கும் போதே முடிவு எடுக்க வேண்டும். நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நிபந்தனைகளுடன் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த வருகின்றார்கள். நிபந்தனைகள் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு செல்வது எங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சில வங்கிகளுக்கு இதனை சமாளிக்க முடியாது என்கின்றன. நான் சொல்கின்றேன், அப்படியானால் இந்த பொருளாதாரத்தை பொறுப்பேற்று நடத்துங்கள். ஒவ்வொரு மனிதன் தலையிலும் துப்பாக்கி வைத்து இப்படி செய்தால் இடிந்து விழும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக பங்குச்சந்தை சரிந்து வருகின்றது. அது செயலிழந்தால் நான் அதை மூடுவேன், அவ்வளவுதான். அதை உருவாக்கும் போது எந்த நிலைமைகளில் பற்றி என்னால் கூற முடியாது. நாடாளுமன்றத்தில் முடிவு செய்து என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவோம். அந்த காரணி நிதியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பதை பார்த்தேன். அது உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அதை ஆரம்பித்தோம். நாங்கள் ஏழைகளுக்காக உழைக்கின்றோம். அவர்கள் பற்றி ஆராயும் உலக வங்கி கூறுகின்றது. கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுங்கள், தகுதி இல்லாதவர்களை நீக்கவும். புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும். குறிப்பாக நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்கி குறைந்த வருமானம் பெறுவோரை பாதுகாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் கடந்த வருடம் 85 எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் தெரிய வந்துள்ளது.
மாத்தறை மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக்க பண்டார கோட்டைகொட தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருபாலின உறவு கருத்து தெரிவித்த மாத்தளை மாவட்ட எஸ்டிடி பிரிவின் சேர்ந்த விசாரண வைத்திய நிபுணர் திருமதி இருக்கா ராஜபக்ஷ தொற்றுநோய்க்குள்ளானவர்களில் ஆணுக்கும் இடையிலான பாலினம் அதிகரித்து வருவதாகவும் அவர்களின் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். யாழில் தந்தை செல்வா சதுக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த இடிதாங்கி மற்றும் 80 அடி நீளமான இடிதாங்கிக்குரிய செப்பிலான இணைய திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். தந்தை செல்வா சதுக்கத்தில் நீண்டகாலமாக நீரிழைக்கும் மோட்டார் திருட்டு சம்பவம் இடம்பெறுவதாக தந்தை செல்வா சதுக்கத்தில் பராமரிப்பாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். போலீசார் அசம்பந்த போக்கு காரணமாகவும் இதேவேளை 75,000 ரூபாய் பெறுமதியான நீரிழைக்கும் மோட்டார்கள் 3 தடவைக்கு மேல் திருடப்பட்டதாகவும் திருட்டு தொழில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டும் அவர்கள் அசம்பந்த போக்காக செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் வளாகத்தில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் தொற்று கழிவு முகாமைத்துவத்தை வலுப்படுத்தும் செயல் திட்டத்திற்காக 1.3 பில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. ஜைகா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிதியத்தின் பிரதிநிதிகள் இந்த நிதியுதவியை வழங்குகின்றனர். அதற்கமைய சுமார் 1.3 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆவண பத்திரம் ஒன்றில் நிதியமைச்சின் செயலாளர் மஹித ஸ்ரீவர்த்தன மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேலு ஜபரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் அனுராதபுரம் புத்தளம் குருநாகல் மாத்தளை கொலனாவ கம்பகா கேகாலை கண்டி நுவரெலியா ரத்னபுரி கொழும்பு களத்துறை காலி மாத்தறை ஹப்பாதொட்டி ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிலவும் வறட்சியாறு காலநிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் சபை மக்களுக்கு அறிவித்துள்ளது. தற்போதைய வெப்பமான காலநிலை காரணமாக நீர் நுகர்வு சுமார் 3% அதிகரித்துள்ளதாக வாரியம் குறிப்பிடுகின்றது. இந்நிலையில் இந்த நிலை தொடருமானால் நீர் விநியோகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பல செடிகளுக்கு பூக்கள் மற்றும் காய்கறிகளை இடுவதற்கு வாகனங்களை கழுவதற்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்த வேண்டாம் என்று வாரியம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வன்முறை வழக்கு காத்தான்குடி வாழைச்சேரி மத்திய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் டெங்கு நோய்கள் தீவிரமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். 7 வயது சிறுமி ஒருவர் அதிகளவு பாராசிட்டமோல் மருந்தை உட்கொண்டதால் உயிருழந்தமை கம்பளை வைத்தியசாலையில் மரண விசாரணை அதிகாரிகள் நலின் ஏ மெதிகவ மேற்கொண்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மருத்துவமனையில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தளவிற்கு பதிலாக வைத்தியசாலையின் மருந்தகத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட வயது வந்தோருக்கான டோஸ் குழந்தைகளுக்கு வழங்கப்படாததால் குழந்தைகளுக்கு இந்த அதிக டோஸ் கிடைத்துள்ளது என தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.